அக்கா ஃபர்ஸ்ட் டைமா மலையாள படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆயிருக்காங்க. மல்லிவுட் டைரக்டர் சரத் சந்தீப் டைரக்ஷன்ல இந்த படத்துல மம்முட்டிக்கு ஜோடியா நடிக்கிறாங்களாம் அனுஷ்கா. கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற மெர்குரி படம் அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல வர 12th அன்னைக்கு தொடங்க போற இந்திய சர்வதேச திரைப்பட விழால திரையிடப்படுது. சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம் அப்படின்ற விளம்பர வாசகத்தோட வர இந்த படம் ஒரு மௌன படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. புட்பால மையமா வச்சு ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் சுசீந்திரன் திட்டமிட்டு இருக்காரு. இந்த படத்துக்காக தமிழகத்துல இருந்து நிஜமான புட்பால் பிளேயர்ஸ தேர்வு செஞ்சு இதுல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காராம். பல வருஷமா குடியிருந்த நீலங்கரை வீட்டை இடிச்சு பெருசாக்குறதால குடும்பத்தோட புனையூர்ல இருக்க வீட்டுக்கு மாறி இருக்காராம் விஜய். உதயநிதி ஸ்டாலினை வச்சு கண்ணே கலைமானை படத்தை உருவாக்கிட்டு வர சீனு ராமசாமி உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் அன்பன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காராம். ஜிவி பிரகாஷ் நடிப்புல சுமார் 6 படங்கள் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கான். இந்த நிலையில டைரக்டர் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை அம்சம் கொண்ட படத்துல நடிக்க போறாராம். ஸ்ருதி ஹாசனை ட்விட்டர்ல ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை 7 million தொட்டுருச்சான். ஆனா மத்த சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் யாருக்கும் இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லையாம். வட சென்னை படத்துல நடிச்சது மூலமா தனுஷோடையும் வெற்றிமரனோடையும் சேர்ந்து வேலை பார்த்ததுல எனக்கு 2 சந்தோஷம் அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் கே பாலச்சந்தரால சினிமாவில அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சரிதா. ஏராளமான படங்களை நடிச்ச அவங்க 2013 அப்புறம் எந்த படமே நடிக்கலையாம். ஆனா இப்போ ஒரு ஃபேமஸ் ஆன கன்னட டைரக்டர் சந்திரகலா டைரக்ட் பண்ற சில்லும் அப்படின்ற படத்து மூலமா திரும்பவும் நடிக்க ஒப்பந்தமா இருக்காங்களாம் சரிதா. பட அதிபர்கள் வேலை நிறுத்தத்தால தமிழ் படங்களை நடிச்சிட்டு இருந்த நடிகைகள் தெலுங்கு மலையாளம் படத்துல கவனம் செலுத்திட்டு வராங்களாம். ஆனா ஹீரோஸ் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வராங்களாம். ஆரண்ய காண்டம் படத்தை டைரக்ட் பண்ண தியாகராஜன் குமரராஜா டைரக்ட் பண்ற இன்னொரு படம் தான் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துல ஷில்பா அப்படின்ற திருநங்கை வேஷத்துல அசத்தலா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காராம் விஜய் சேதுபதி. இனிமேல் தான் நடிக்க போற படங்கள்ல மது குடிக்கிற காட்சியோ இல்ல பெண்களை கிண்டல் செய்யற காட்சியோ இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவில நடந்துட்டு வர போராட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு தெலுங்கு மலையாள படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிட்டு வருதான். இதையெல்லாம் நிறுத்திட்டு எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு அங்க இருக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம் விஷால். கமல்ஹாசனோட இளைய மகள் தான் அக்ஷரா ஹாசன். இப்போ இவங்க வெப்சீரீஸ்ல நடிக்க போறாங்க. இதுல வர சண்டை காட்சிகளுக்காக ஸ்டன்ட் பயிற்சி எடுத்துட்டு வராங்களாம். காவிரி மேலாண்மை ஸ்டெர்லைட் பிரச்சனைகளுக்காக மக்களுக்கு ஆதரவு தர வகையில நடிகர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்த போறாங்களாம்.